புத்துணர்ச்சியூட்டும் புதிய ஒரு காலை பொழுதில் பூபாலம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம். மணி, நாய் அப்படின்னாலே நன்றியுள்ள ஒரு ஜீவன் அப்படின்னு தான் நம்ம மனசுக்குப்படுது இல்லை? நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த எஜமானர் வந்து ஏதாவது வேலை நிமித்தமாக வேற ஏதாவது ஊருக்கு போயிருந்தா கூட அவங்க வர வரைக்கும் அந்த நாய் வந்து சரியாக சாப்பிடாது, சரியாக தூங்காது, ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும். நம்ம எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்தால் கூட நம்ம வீட்டுக்கு வரத்துக்குள்ள நமக்கு முன்னாடி இந்த நாய் வந்து வீட்டு வாசலில் நின்று வாலாட்டிட்டு இருக்கோம்ல. அந்த வீட்டு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் வேன் பின்னாடியே நிறைய நாய் ஓடுறத காலையில் நம்ம பார்த்துருப்போம். சரியான ஒரு உதாரணம் சொல்லலாம், அதாவது நாய் வந்து நன்றி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. ஜப்பானில் பார்த்தீங்கன்னாக்கா டோக்கியோவில் பல்கலைக்கழகத்தில் உயணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வேலை பண்ணிட்டு இருந்தார். அவர் செல்லமாக இதே மாதிரி ஒரு நாயை வளர்த்துட்டு இருந்தார். ரொம்ப பாசம் அந்த நாய்க்கு இவர் மேலேயும், ரெண்டு பேருமே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த பல்கலைக்கழக வேலையை முடிச்சு அவர் ஈவினிங்கில் வந்து ட்ரெயினில் தான் வருவார். ட்ரெயினில் அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் வர வரைக்கும் அந்த இடத்துல போய் பர்டிகுலராக எங்கேருந்து இறங்கி வருவாரோ அந்த இடத்துல போய் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த நாய். ஒரு நாள் பார்த்தீங்கன்னாக்கா பணியில் இருக்கும்பொழுதே அவர் வந்து மாரடைப்பால் மரணம் அடைஞ்சிட்டார். ஆனால் வழக்கம் போல் நம்மளோட எஜமான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் அந்த நாய் வந்து காத்துக்கிட்டே இருந்தது. ஒரு நாள், ரெண்டு நாள், ஒரு மாதம், ரெண்டு மாதம், ஒரு வருஷம், ரெண்டு வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி 9 வருஷம் தன்னோட எஜமான் நிச்சயமாக வருவார் வருவார் வருவார்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த நாய் காத்திருந்தது. எவ்வளோ நம்பிக்கை இல்லை, எவ்வளோ நம்பிக்கை, எவ்வளோ பாசமாக இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நாய் வந்து இறந்து போச்சு. அதுக்கப்புறம் அந்த நாயோட விசுவாசத்துக்காக அந்த நாயை பாடம் பண்ணி அதோட வந்து டோக்கியோவில் இருக்க நேஷனல் சயின்ஸ் நேஷனல் மியூசியம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து அந்த நாயை வந்து வச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோ ஒரு இணக்கமாக இருந்திருக்கு அந்த குடும்பத்தோட அவர் மேலே அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாக ரொம்ப உருக்கமான ஒரு செய்தியாக இருந்தாலும் கூட நாய் அப்படிங்கிறது எவ்வளவு நன்றியுள்ள ஒரு விலங்கு அப்படின்னு வந்து ரொம்ப அழகாக சொன்னோம். நம்ம இந்த அழகான தகவலோட இப்போ பூபாலம் நிகழ்ச்சியில் ஒரு இதமான பாடலை பார்க்கலாம்.
இதமான இந்த காலை பொழுதில் இனிமையான பாடல்கள் பார்த்துட்ருக்கோம் பூபாலம் நிகழ்ச்சியில். மணி, ஹிப்போபோட்டமஸ்னா என்ன தெரியுமா? நீர் யானை. இது ஒரு சாதாரண விஷயம் தானே? ஆமாம், அதுக்கு ஏன் அந்த பேர் வச்சோம் தெரியுமா? அதை அதோடைய கால்கள் வந்து பார்க்கறதுக்கு யானை கால் மாதிரி நல்லா குண்டு குண்டாகவும், அது சைஸும் கூட யானை சைஸுக்கு தான் இருக்கும் இல்லை? ஆனால் ஹிப்போபோட்டமஸ் அப்படின்னா கிரேக்க மொழிப்படி என்ன தெரியுமா அர்த்தம்? அதெல்லாம் தெரியாது. நான் சொல்கிறேன், அதுக்கு வந்து ஆத்து குதிரை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹிப்போனா குதிரையாம், போட்டமஸ்னா ஆறாம். ஆத்து குதிரைக்கும் இந்த ஹிப்போபோட்டமஸ் நீர் யானைக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லைல்ல, பாக்குறதுக்கு உருவத்திலயும் சம்மந்தம் இல்ல, அது செய்யற விஷயத்திலயும் கொஞ்சம் கூட குதிரை மாதிரியே இல்லல்ல. ஏன்னா எனக்கு இன்னும் ஆத்து குதிரைன்றத விட இந்த நீர் யானை அப்படிங்கறதான் பொருத்தமா இருக்கு. இப்படிதான் தமிழர் பேர் வச்சிருக்காங்க. ஆனா பொதுவாக பாத்தீங்கன்னாக்கா ஒரு பேர் இருக்குன்னா அது மொட்டையா அப்படியே மொழி பெயர்த்து அப்படியே வைக்காம அதுக்கு பொருத்தமான பேர் வைக்கிறது தமிழனோட மரபா இருந்துட்டு இருக்கு. ஒண்ணு இல்ல, இப்ப குதிச்சு குதிச்சு ஓடுறதுனால நம்ம வந்து குதிரை அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி மிளகு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சுள்ளுன்னு உரைக்கிறதுனால அந்த காய்க்கு வந்து மிளகாய் அப்படின்னு சொல்லி நம்ம பேர் மிளகு காய் மிளகாய் அப்படிதான் பேர் வச்சோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உருளையா இருக்கிற கிழங்குக்கு உருளைக்கிழங்கு அப்படின்னு நம்ம பேர் வச்சோம். அதே மாதிரிதான் நீர் யானைக்கும் பேர் வச்சிருக்கான் தமிழன். தமிழனோட பெருமை பத்தி சொல்லணும்னா நம்ம அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம், அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். இந்த நீர் யானை சொன்னீங்களா, அதோட இன்னொரு கூடுதல் ஒரு தகவல் மட்டும் நான் படிச்சிருக்கேன் நீங்க சொன்னதுனால. எனக்கு கிரேக்க மொழியில எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டீங்க, அது எனக்கு தெரியாது. ஆனா இந்த நீர் யானையோட பால் பாத்தீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல். கண்டிப்பா புதுமையான ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கீங்க. அதுக்குதான் சொல்லுவாங்க, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழர்கள் எது செஞ்சாலும் கொஞ்சம் அறிவுபூர்வமா யோசிச்சுதான் செய்வாங்க. இந்த அழகான தகவலோட இப்ப பூபாலம்ல ஒரு இனிமையான பாட்டை பார்க்கலாம். Dani tare da ni Dani tare da ni Dani saga gamarani Dani saga tare dani tare dani tare dani tare dani Dani tare da saga kamarane dane saga tare dane tare dane tare dane tare dane aa dane tare da tare da Dani tare da
தரதாரி dena dani dena dani ni saga ga 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 ni ne ne ga 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 ni ne ne ga 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 ni ne tare dani tare dani tare dani tare dani aa dani tare dani dena dani dena dani ni saga te aa கதிரவனின் கதகதப்போட களிப்பூட்டும் பாடல்களை பார்த்துட்டு இருக்கோம். இது பூபாலம். சரணியா, இயற்கையாக பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து வர்ற இருமல் தும்மல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தவே கூடாது. ஒரு சில இடங்களில் சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா, இல்லைடா நான் பயங்கரமாக தும்மல் வந்துச்சு, நான் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த கச்சீஃபெல்லாம் வச்சு மூக்கெல்லாம் முடிப்பாங்கல்ல அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா இயற்கையாக வர்றதை நம்ம வந்து கட்டுப்படுத்தும் போது சில ஒரு சில நோய்களுக்கோ அல்லது ஒரு சில உபாதைகளுக்கு நம்ம நேரிட வாய்ப்பு நிறைய நிறைய இருக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் அதெல்லாம் வந்து இயற்கையாக நடக்கிறது சார், ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எட்ட வந்துடுறதோ அல்லது சைகை காமிச்சிட்டு எட்ட வரதோ அல்லது இயற்கையாக வர்றதை இப்படி செய்யும்போது பெரிய அளவில் யாரும் ஒன்றும் பெருசாக சொல்ல போகிறது கிடையாது. அதனால் கூடுமான வரைக்கும் கட்டுப்படுத்தாமல் வர்றதை அப்படி செய்கிறது நல்லது தான். நீங்க சொல்லும்போது எனக்கு இன்னொரு ஒரு விஷயம் கூட ஞாபகம் வருது மணி. இதுல அந்த லிஸ்ட்ல வந்து நம்ம சிறுநீர் கழிக்கிறதையும் சேர்த்துக்கலாம். அதாவது நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வேலை இருக்குப்பா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அதனால இப்போ எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அடக்கி வச்சுப்பாங்கல்ல. இதனால என்ன ஆகுதுனாக்கா, இதனுடைய விளைவா நமக்கு வந்து முடக்குவாத மூட்டு வலி நோயும் நிறையவே வருது அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னு பார்த்தா, சிறுநீர்ல வந்து யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. நம்ம வந்து அடக்கி வைக்கிறதுனால இந்த கிறிஸ்டல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய ரத்தத்தோட சேர்ந்து கை கால் மூட்டெல்லாம் இருக்குல்ல, இடுப்பு இந்த பகுதியில் இருக்கிற மூட்டுகள்லாம் போயிட்டு டெபாசிட் ஆகுது. இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம மூட்டுகளை வந்து கொஞ்சம் கூட அசைக்கவே முடியாம, நிறைய பேருக்கு எழுந்து நடக்க கூட முடியாது, கை கால் மூட்டு நீட்டினாலே வந்து வலி வரும்ல, இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் இது முக்கிய காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை நினைச்சு நம்ம பயப்படவே வேணாம். நம்ம ஊர்ல நம்ம ரோட் சைட்ல எல்லாம் கிடக்கல முடக்கத்தான் கீரை எடுத்து நம்ம நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னாக்க, அதுல இருக்கிற ஒரு வேதிப்பொருள் தாலைட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த தாலைட்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அந்த மூட்டுகள்ல நமக்கு சேர்ந்து இருக்குல்ல யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைய வைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம ஊர்ல இருக்கிற யாரும் சொல்லல, ஆஸ்திரேலியால இருக்கிற
குயின்ஸ்லாந்து பல்கலைக்கழகத்தில் இதை வந்து அறிவியல் பூர்வமாக சோதனை பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து நம்ம போகிற இடத்துக்கு அதுக்கான வசதிகள் இல்லை, இருந்தாலும் கூட நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழலுக்கு கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்க, நல்லா இருந்தது. அதே மாதிரி முடக்கத்தான் கீரை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மற்ற கீரைகளை சமைக்கிற மாதிரி அந்த கீரையை சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா தண்ணியில் போட்டு நீங்கள் வேக வைக்கும்போது அந்த தண்ணியிலே அந்த சத்துக்கள் எல்லாமே கரைஞ்சி வெளியே போயிடும். அப்புறம் நம்ம அதில் சாப்பிட்றது ஒன்றுமே இல்லை, வெறும் சக்கையை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக தோசை மாவில் கலந்து தோசையை சுட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா முழுமையான சத்துக்கள் நமக்கு வந்து அடைஞ்சு சேரும். கண்டிப்பாக நம்ம வந்து தோசை அப்படிங்கிறது தினம் தினம் வீட்டில் பண்ணுற ஒரு விஷயம் தான். இது கூட இந்த முடக்கத்தானியும் சேர்த்துக்கிட்டாக்க அவ்வளோ நல்ல ஒரு பலன் கிடைக்குது இல்லை. நிச்சயமா. இந்த அழகான தகவலோட இப்போ பூபாலம்ல ஒரு இனிமையான பாட்டை பார்க்கலாம். உற்சாகமூட்டும் இந்த காலை பொழுதில் உள்ளம் கவர்ந்த பாடல்கள் பார்த்துட்டு இருக்கோம் பூபாலம் நிகழ்ச்சியில். மணி,
நெப்போலியன் போனபார்ட் ஒரு பெரிய வீரர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ வந்து சில பேர் தூங்கணும் அப்படின்னு நினச்சி படுத்து எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஒரு மணி நேரமோ இல்லை ஏதாவது ஒரு புக்கோ இல்லை ஒரு டிவி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தூக்கமே வரும் இல்லை. ஆனால் இவருக்கு என்ன ஒரு சிறப்பம்சம்னா, இப்போ நான் தூங்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா உடனே டக்குன்னு தூங்கிடுவாராம். தூங்கிட்டு இருக்கும்போது எழுந்து வேலை பண்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே எழுந்து வேலை பண்ண ஆரம்பிச்சிருவாராம். ஆனால் அந்த சில பேர் கேட்டகரி சொன்னீங்க இல்லையா, படுத்த உடனே தூக்கம் வராது, கொஞ்ச நேரம் யோசிப்பாங்க, என்னென்ன பண்ணுவாங்க, டிவி பார்ப்பாங்க, புத்தகம் படிப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. நான் படுத்த உடனே அடுத்த 5 நிமிஷம் தூங்கிடுவேன். நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கீங்க மணி. அதே மாதிரி சில பேர் டூ வீலரில் போகும்போது முன்னாடி இல்லை பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறவங்க அப்படியே தூங்கிடுவாங்க. இப்போ பஸ்ஸில் போகும்போது கூட இப்போ மேலே கை பிடிச்சிட்டு இருக்கோம்னா அப்படியே சாஞ்சு தூங்கிடுவாங்க. அதே மாதிரி நெப்போலியனுக்கு என்ன ஒரு பழக்கம்னாக்க, குதிரை சவாரி செய்யும் போதே அந்த சவாரி செய்யும் போதே அப்படி தூங்கிடுவாராம் அவர். ஓ, அவ்வளோ ஜர்கிங்லாம் இருக்கும், அப்படி இருந்தால் அவர் தூங்கிடுவாரா? ஆமாம், அதாவது ஒரு செய்யணும் அப்படின்னு நினச்சாருன்னா அது அந்த சமயம் உடனே செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து அவருக்கு இருக்குது அப்படின்னு தெரியுது. இது ஒரு பக்கம் நீங்கள் சொன்னீங்க நிறைய நெப்போலியனை பற்றி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய புகழ் வந்த கேப் இருக்குல்ல தொப்பி, அந்த தொப்பியை போட்டுட்டு போர்க்களத்தில் ஒரு ரவுண்ட் வந்தார்னா போதுமா அவங்க வீரர்கள் எல்லாம் அவ்வளோ உற்சாகமாக போர் புரிவாங்களாம் அந்த அளவுக்கு. அதே மாதிரி வந்து இங்கிலாந்து தளபதி வெல்லிங்டன் சொல்லியிருக்கிறார் ஒரு தடவை, நெப்போலியனோட அந்த தொப்பி 50,000 வீரர்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். நெப்போலியனை பற்றி நிறைய சொன்னோம், அவரோட வீரம் அவரோட தொப்பிக்கே உள்ள மதிப்பு இவ்வளோ பெருமையெல்லாம் சொல்லியிருந்தோம். ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பூனையை பார்த்தா நெப்போலியனுக்கு ரொம்ப பயமா. நிகழ்ச்சியோட நிறைவில் நெப்போலியன் போனபார்ட்டை பற்றி இவ்வளவு சுவையான ஒரு செய்தி சொன்னீங்க. இந்த சந்தோஷத்தோட மீண்டும் அடுத்த பூபாலத்தில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறது சரண்யா மற்றும் மணிமாறன். இது பூபாலம்